morning? Okay. Have you breakfast? எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில? யாரெல்லாம் சாப்பிடாம வந்திருக்கீங்க? பரவாயில்ல, எல்லாரும் கௌரவ கை தூக்கிருக்காங்க. ஓகே, காலையில சாப்பாடு எப்பயுமே தவிர்க்க கூடாது. அதுதான் நம்மளுக்கு பிரெயினுக்கான ஃபுட்டுங்கிறது என்னது, மார்னிங் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம பிரெயினோட ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, வி ஆர் ஃப்ரம் பிரெயின் பாக்ஸ் அபாகஸ் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ். மதுரையில் எல்லா ஏரியாவிலையுமே பிரான்ச்சஸ் இருக்கு. தென் 24 டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு, தென் 22 கண்ட்ரீஸில், 7 ஸ்டேட்ஸில் இருக்கோம், 22 கண்ட்ரீஸில் இருக்கோம் இந்த பிரெயின் பாக்ஸ்ங்கிறது. இது என்னது பிரெயின் பாக்ஸ் அபாகஸ்ங்கிறீங்களே, அபாகஸ் பற்றி யாருக்கா தெரியுமா? Do you know about Abacus class? Okay, two students இருக்கீங்க. சரி, தெரியாதவங்களுக்காக இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அபாகஸ்ங்கிறது என்னதுன்னா மேக்ஸ் ஓரியன்ட் கிளாஸ். மேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது? பிடிக்கும். ஓ, நிறைய கை தூக்கியிருக்கீங்களே, வெரி குட். அப்ப இந்த ஸ்கூல்ல மேக்ஸ் நல்லா உங்களுக்கு, ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாருமே கை தூக்கிருக்கீங்களா? உங்க மேக்ஸ் டீச்சர் பயந்து தானே தூக்குனீங்க? ஓகே, குட் குட். ஆல் ஆஃப் யூ குட், வெரி குட், எக்ஸலென்ட். இப்போ மேக்ஸ் நம்ம படித்தாலே மேக்ஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ படிச்சு தானே ஆகணும், கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்தால் தானே அடுத்தடுத்த கிரேட் போக முடியும். மேக்ஸ் படிக்கிறவங்களால ஆல் சப்ஜெக்ட்லுமே வெள்ளா இருக்க முடியும். ஹவு ஹவ் இட் இஸ் பாஸ்னா, மேக்ஸில் வந்துட்டு சொல்யூஷன்ஸ், எக்ஸாம்பிள், சப்ஸ்டியூஷன், இதெல்லாமே நம்ம போட்டு போட்டு நம்ம லைஃப்லையும் வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸை கொண்டு போய் அப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ வாழ்க்கையை ரன் பண்ணி தான் ஆகணுங்கிறது மேக்ஸ் தான் கற்றுக் கொடுக்குது இல்லைங்களா. இந்த மேக்ஸை வந்துட்டு எப்படி ஈஸி வேல நம்ம கற்றுக்கிறது, பிளேவே மெத்தடில் எப்படி நம்ம மேக்ஸை வந்து நல்லா சூப்பராக பண்ணுறது, அடிஷன் சப்ராக்ஷன்லாம் வேகமாக போடுறது, மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ், எவ்வளோ பெரிய பிக் நம்பர்ஸ் கேட்டாலும் ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸில் ஆன்சர் கொண்டு வர்றது, இதெல்லாம் கற்றுக்கிறது தான் இந்த அபாகஸ். அபாகஸில் மொத்தம் 8 லெவல் இருக்கு. லெவல் வைஸாக ஒவ்வொரு லெவல்லையும் அர்த்தமெட்டிக் கால்குலேஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பாங்க இந்த சிலபஸில். தென் உங்களுக்கு அபாகஸ் மட்டும் இல்லாமல் பிரெயின் எக்ஸசைஸும் இதில் சொல்லி தருவாங்க. வாட் இஸ் பிரெயின் எக்ஸசைஸ், எனிபடி அர்த்தம் தெரியுமா? பிரெயின் எக்ஸசைஸ்னா நம்மளோட பிரெயினை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது. நம்ம படிக்கிறதுக்கு பிரெயின் தானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிரெயினில் ரெண்டு பார்ட் இருக்கு, லெஃப்ட் ரைட். இந்த லெஃப்ட் ரைட்டையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இந்த பிரெயின் எக்ஸசைஸ் உதவுது. இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்த உடனே ஓடுனா என்ன ஆகும்? மூச்சு வாங்கும், கால் பிடிச்சிக்கிறோம், தடுக்கி விழுந்துருவீங்க. அந்த ரன்னிங் ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம்அப் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. உங்க பிடி டீச்சர், உங்க எக்ஸசைஸ் டீச்சர் கொடுத்து தான் ரன்னிங் எக்ஸசைஸ் போவாங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்கூல் ஸ்டடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரெயின் எக்ஸசைஸை நீங்க பண்ணிட்டு ஸ்கூல் ஸ்டடிஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஸ்கூல் ஸ்டடிஸ் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் எடுக்காது. தென் பிரெயின் எக்ஸசைஸ் அபாகஸ் படிச்சுட்டு நீங்க ஸ்கூல் ஸ்டடிஸ் போகும்போது உங்க ஸ்கூல் ஸ்டடிஸ்ல உள்ள கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகி நீங்க ஸ்டடிஸ்க்கான டைம் ரொம்ப நேரம் உட்கார தேவையில்லை, டக்குன்னு முடிச்சிடலாம். இதெல்லாம் தான் இந்த அபாகஸ் கொடுக்குது. அபாகஸ்ல உங்களுக்கு அபாகஸ் படிக்கிறவங்களால நல்லா ஒன்று ஷார்ப்பாக இருக்க முடியும், அக்யூரஸியாக இருக்க முடியும், ஸ்பீட் அண்ட் எபிலிட்டி இருக்கும், உங்களோட பிரெயினை ஸ்டிமுலேட். ஸ்டிமுலேட்னா ஒரு புத்துணர்ச்சி. இப்போ டயர்டாக இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பாலாம் ஒரு டீ குடிச்ச உடனே ஷார்ப்பாகிடுறாங்களா, சட சடத்தான வேலை பார்க்குறாங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டடீஸில் ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில் டயர்டாகாமல் உங்களை வந்துட்டு கோத்ரூ பண்ணுறதுக்காக இந்த ஒரு கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த அபாகஸ்ங்கிறதுல கிளாஸில் வந்துட்டு ஆன்லைன் வழியாகவும் படிச்சுக்கலாம். இப்போ மதுரையில் நிறைய இடத்துல இருக்குது, நம்ம இங்கே காமராஜர் சாலையில் இருக்குது, வடக்கு வாசி வீதியில் பிரான்ச்சஸ் இருக்குது. தென் ஓவராலாக வெளிநாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் ஆன்லைனில் படிச்சுக்கிறாங்க. நம்ம இங்கே மதுரையில் நிறையா இடத்துல வந்துட்டு இந்த அபாகஸ் கிளாஸ் இருக்குது. நான் எங்கேருந்து வர்றேன்னா பனங்காடி ஆலங்குளம், அங்கேருந்து சென்டர்லேருந்து வர்றேன். இந்த சாரம் மேம்லாம் வடக்கு மாசி வீதியில் சென்டர் வச்சுருக்காங்க, தென் காமராஜர் சாலையில் சென்று வச்சுருக்காங்க இந்த சாரம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் தேவையுள்ளவங்க நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களோட திறனை வெளிப்படுத்திக்கலாம். இந்த அபாகஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு 3 காம்படிஷன் நான் கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களோட திறனை வந்து வெளிப்படுத்தும். அவங்க என்ன திறமையில் இருக்காங்களோ
வெளிப்படுத்துறதுக்கு இந்த காம்படிஷன். அபாகஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய உங்க ஸ்கூல்ல என்னென்ன காம்படிஷன் நடத்துறாலும் உங்களால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால என்ன முடியுங்கிறத நீங்க திறனை உங்களை வெளிக்கொண்டு வரணும். உங்க டீச்சர்ஸ் அதுக்கு உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. காம்படிஷனால நிறைய குழந்தைங்க என்ன பண்றீங்க, பயந்துட்டு ஒதுங்கிறீங்க. ஏன்னா இங்க போனா நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் வந்து எங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, தோத்தா சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அங்கே பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா உங்களோட திறனை நீங்க வெளிக்கொண்டு வரலாம். அந்த போட்டிக்காக சில முயற்சிகள் எடுக்கும் போது உங்களே அறியாம நீங்க உங்களோட டேலண்டை நீங்க வெளியே கொண்டு வரலாம். ஓகேவா? காம்படிஷன் வச்சா கலந்துப்பீங்களா? எந்த காம்படிஷனா இருந்தாலுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. ஒரு ஒரு இதுல தோத்தாலும் அடுத்த தடவை வின் பண்றதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்ப இவங்க வந்துட்டு சக்தி பிரியா விஸ்வா இவங்க ரெண்டு பேரும் அபாகஸ் ஆன்லைன் வழியா படிச்சுட்டு இருக்காங்க. லாக்டவுன் நேரத்துல அவங்க ஜாயின் பண்ணாங்க அபாகஸ் கிளாஸ். ஸோ அதுல இருந்து கண்டினியூட்டியா படிச்சுட்டு இருக்காங்க. சக்தி பிரியா இப்ப வந்து 5th லெவல்ல இருக்காங்க. அபாகஸ்ல மட்டும் 8 லெவல் இருக்கு. தென் விஸ்வா இப்ப 4th லெவல் முடிக்க போறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே 8th லெவல் முடிச்ச உடனே கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவும் நம்ம பண்ணி அவங்கள ஹானர் பண்ணுவோம். இப்ப அவங்க கலந்துகிட்டது பிரில்லியன்ட் ஹண்ட் காம்படிஷன். அப்படின்னா என்ன, அவங்க சிலம்பம் பண்ணிக்கிட்டு டிவிஷன் சம்ஸ் கண்டினியூட்டியா 20 சம்ஸ் பண்ணி ஆல் சம்ஸ்மே கரெக்ட் ஆகி இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டோட முடியல, 4 ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், இந்த 4 நிலைகளையும் கடந்து வந்து அவங்களோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிஷன் கலந்துக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர்னா 1250, 1250 ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில் இவங்க கலந்துக்கிட்டு முதல் நிலையை அடைஞ்சிருக்காங்க. முதல் நிலைன்னா என்னது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. சக்தி பிரியா வாங்க